வணக்கம் நான் சூர்யா தங்கராஜ் இது வரைக்கும் நிறைய பிரைடல் மேக்கப் பிளாக் வந்து நம்மளோட சேனலில் நம்ம பார்த்துட்டு வரோங்க அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரைடல் மேக்கப் ப்ளாக் தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கியே நம்ம வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்க வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஆறு மேக்கப்பும் நம்ம வந்து பண்ணி ஆகணுங்க ப்ளஸ் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனும் இருக்குது இங்கேயும் நான் இருக்கணும் மேக்கப்புக்கும் போகணும் இந்த ரெண்டுல எதா ஒன்றை தரலாம் அப்படின்னா கூட கண்டிப்பாக முடியாதுங்க ரெண்டையுமே நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியாகணும் காலம் பூரா வந்து மனசில் நினச்சி வருத்தப்படுற மாதிரி ஆயிருங்க இதில் ஏதாச்சும் ஒன்னா விட்டேன்னா கூட இதை நான் வந்து எப்படி நான் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த மூணு நாள் பயங்கரமாக ஒர்க் இருந்துச்சுங்க அது என்னென்னு ஒன்றுன்னா பார்க்கலாம் பதினெட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இந்த ஃபங்க்ஷன் நடக்கிற வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து பலகாரம் வாங்கிட்டு போய் கொடுத்துருந்தேங்க ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு தடவை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ போயிட்டுருக்குறோம் பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் எல்லாமே வந்து நாங்கள் பண்ணணுங்க இங்கே போய்ட்டு வந்துட்டு நான் என்னென்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இட்லி பொடி பண்ணி வச்சுருந்தேங்க அப்புறம் புளியோதர பொடியும் வந்து பண்ணி வச்சுருந்தேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெண்டு மூணு நாள் வந்து ரொம்ப பிஸி ஆயிடுவேன் அதனால் வீட்டில் வந்து ரைஸ் வச்சுட்டா கூட சாப்பாட்டில் இதெல்லாம் கலந்து சாப்பிட்டுக்குவாங்க இட்லி தோசைனாலும் பிரச்சனை இல்லை ஃபங்க்ஷனுக்கு போயிடுவோம் இருந்தாலும் இது ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் இதெல்லாம் வந்து பண்ணி வச்சுக்கிட்டேங்க ஏன்னா நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு பிரச்சனை அதை முடிச்சிட்டோம்னாலே நம்ம பெரிய ரிலீஃப் ஆயிடுவாங்க வீட்டிலருந்து ரிலீஃப் ஆயிருவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா பர்ச்சேசிங் ஒர்க்குங்க இந்த கல்யாணத்துக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு முதல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து குழந்தைங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க எனக்கு தேவையான ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது பாப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணுறது இது எல்லாமே வந்து பண்ணிட்டோம் மித்துக்கு மட்டும் ரெடிமேடாக தான் எடுத்திருந்தோம் இந்த ஒர்க் எல்லாமே நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சு அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து நீட்டாக ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு பேகுன்னு சொல்லிவிட்டு பேக் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா ஃபங்க்ஷன் அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் அவங்க கூட இருக்க முடியாது நான் வந்து மேக்கப்புக்கு போயிடுவேன் அப்போ வந்து இவங்களை ரெடி பண்ணி விடறதுக்கு என்னோடய தம்பி வைஃப் கல்பனாவை வந்து நீ வந்து இருந்து பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி இருந்தே வந்து மேக்கப்புக்கு தேவையான பேக்கிங்கு அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிட்டேங்க ஏன்னா நிறைய வெளியூர் மேக்கப் இருந்துச்சு அப்புறம் கண்டிப்பா நான் ஃபங்க்ஷன்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அதனால டிராவலுக்கு நான் நிறைய பிளான் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க அதுக்கான டைமிங்ஸ் நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல பருத்தி முட்டெல்லாம் எடுத்துட்டு போய் நம்ம பन्ने வீட்ல வச்சு சரி வா ஜாரே பேய் வீட்ல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தண்ணி தொப்புள வெச்சிரு சரிங்க மண்டக சாயம் பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்தே மறுபடியும் நம்ம குடோன்லயே

அதுக்கப்புறம் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஒர்க்கு பேங்கிள்ஸ் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் அந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸு ஜுவல் பேக்கிங் பண்ணுறது ஃப்ளார் ரெடி பண்ணுறது அப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி சாரீ பக்கம் ப்ரீ ப்ளீட்டிங்கு வந்துச்சுங்க அதெல்லாமே ரொம்ப நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க இதெல்லாம் வந்து ஒரு நாள்லேயே வந்து ரொம்ப அழகாக பண்ணிவிட்டாங்க ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண சாரீ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து வந்திருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதோட பார்லர் சர்வீஸ் கேக் ஆர்டர்ஸ் எல்லாமே இந்த நாலு நாளைக்கு வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோங்க இருந்தாலும் ஒன்று ரெண்டு கஸ்டமர் வந்து வந்திருந்தாங்க ஒரு ஹேர் கலரிங்க்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து லேயர் ஹேர் கட்டும் ப்ளஸ் வந்து பர்கண்டி ஹேர் கலரும் வந்து கேட்டிருந்தாங்க கலர் பண்ண ஹேரு ப்ளஸ் வந்து லேயர் கட் பண்ணது எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஹேர் கலரிங்லேயே வந்து இந்த பர்கண்டி ஹேர் கலரிங் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் ஆனால் நம்ம வெயில்லையோ லைட்டிங்ஸ்லேயோ போகும்போது அவ்வளோ ஷைனியாக தெரியும் இப்போ உங்களுக்கு அடியில் இருக்கிற ஹேர் வந்து கலரிங் பண்ணாத ஹேரு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பர்கண்டி ஹேர் கலர் பண்ணது உங்களுக்கே அந்த ஷேடு வேரியேஷன்ஸ் தெரியும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும் இந்த ஒர்க் வந்து பண்ணியிருந்தோங்க அப்புறம் ஃப்ளார் மேக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு பதினெட்டாம் தேதியோட ஒர்க் வந்து இதோட வந்து எங்களுக்கு முடிஞ்சிதுங்க இதுக்கே வந்து எங்களுக்கு நைட்டு ஒரு மணி ஆயிடுச்சு இனி வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாம் தேதியிலேருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க ப்ளஸ் மேக்கப்பும் ஸ்டார்ட் ஆகுது காலிலேயே மித்து மித்துக்குட்டி காலில் அடிப்பட்டுட்டு வந்துட்டான் ஆரம்பமே சூப்பராக இருக்குதா எப்படிடா ரெண்டு நாள் சமாளிக்க போகிறேன்னு நினச்சிட்டுதான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் பிஇஆர்ஐஒய்ஏஹெச்ஐ காலையில் அங்கே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து நேரத்துலேயே ஸ்டார்ட் ஆயிருங்க எனக்கு வந்து மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து மேக்கப்புக்கு போகணும் அதனால் நாங்கள் வந்து காலையில் நேரத்துலையே கிளம்பி போயிட்டோம் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பட்னி சாதவி விருந்துங்க இது வந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் வந்து நடக்கும் அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு மேக்கப் வந்து இனி ஸ்டார்ட் பண்ணணுங்க அது வந்து எனக்கு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் போதும் ட்ராவலிங் டைம் வந்து ஒரு மணி நேரம் ஆகும் நான் மேக்கப் போகிற ப்ளேஸ்க்கு இதெல்லாம் பிளான் பண்ணிகிட்டே தான் வந்து போயிட்டுருந்தேன்

இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரு தாங்க எப்படின்னா நான் என்னோடய முறை பொண்ணை வந்து இன்னொரு மாப்பிள்ளை கட்டி கொடுக்குறீங்க அதனால் நான் ஒத்துக்க மாட்டேன் ஒன்று பொண்ணு கொடுங்க இல்லைன்னா பவுனு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மித்துக்குட்டி வந்து ரகுலர் பண்ணிகிட்ருக்கிறான் அப்புறம் அவங்க வந்து பணம் வச்சு கொடுத்து மித்துக்குட்டியை சமாதானம் பண்ணி அந்த சேர்லேருந்து வந்து எழுப்பி விட்டாங்க இதோட இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து முடிச்சிதுங்க இதுக்கப்புறம் நான் வந்து மேக்கப் கிளம்பி போகணும் அது வந்து பார்த்திங்கன்னா காங்கியமில் இப்போ இருக்கிற இந்த மண்டபத்திலருந்து நான் காங்கியம் மேக்கப் கிளம்பி போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ட்ராவலுங்க கொஞ்சம் வந்து கரெக்ட் டைமுக்கு நாங்கள் அங்கே போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் இருக்குதாங்க தாங்க செய்யும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போனோம் ஆனால் கரெக்ட் டைமுக்கு வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு மேக்கப் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க நம்மளோட ப்ரைடு ஜீவித்ராவுக்கு வந்து இப்போ நம்ம வந்து மேக்கப் பண்ணுறதுக்கு வந்து போயிட்டுருக்குறோம் இப்போ வந்து மண்டபத்துக்கு வந்து வந்தாச்சு இங்கே வந்து பொண்ணு ரூம் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ரூம் வந்து புக் பண்ணி கொடுத்துருந்தாங்களுங்க ரொம்ப நீட்டாக வந்து ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க மேக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த ப்ரைடுக்கு வந்து நான் ஏற்கனவே வந்து என்கேஜ்மெண்ட் மேக்கப் வந்து பண்ணியிருந்தோங்க இப்போ வந்து அவங்களோட வெட்டிங்காக வந்திருக்குறோம் நான் வந்தால் ரொம்ப லேட்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்திலே வந்தேன் ஆனால் இன்னுமே வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து இன்னும் பிரைடு வரலைங்க அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு திங்ஸ் எல்லாம் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு வெயிட் இருக்கோம் சாரீஸும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இந்த டைமில் ப்ரீ ப்ளீட்டிங் வந்து நாங்கள் பண்ணி வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து இவங்களுக்கு பண்ண போகிற மேக்கப் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோஷூட்காக வந்து மேக்கப் பண்ணுறோங்க இதுக்கப்புறமும் இவங்களுக்கு இன்னும் ரெண்டு மேக்கப் இருக்குது மொத்தமாக அவங்களோட வெட்டிங்க்கு வந்து மூணு மேக்கப் வந்து புக் பண்ணியிருந்தாங்க இப்போ ஃபஸ்ட்டு மேக்கப் வந்து நல்லபடியாக வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இவங்களுக்கு நான் வந்து நாலு ஒர்க் வந்து பண்ணியிருந்தேங்க எல்லா மேக்கப்புமே வந்து இவங்க ஸ்கின் பேஸ்டாக இருக்கணும் ரொம்ப வந்து ஆர்டர் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான மேக்கப் தான் வந்து நாலு டைம் இது கேட்டாங்க நான் நாலு டைம்மே நான் வந்து ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க் எல்லாம் இவங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் மெசி டூக்கு வந்து இந்த ஹேர் டூ தான் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க ஏற்கனவே இந்த ஹேர் டூ வந்து நம்மளோட பேஜில் இருக்குதுங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் அதை பார்த்து தான் இவங்க வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க சாரி கலரில் வந்து எனக்கு ஃப்ளார்ஸ் எல்லாம் வேண்டாம் இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஃப்ளார்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க இது வந்து கார்னிஷ் அப்புறம் பேபி பிரெத் வச்சு ரெடி பண்ண ஃப்ளவர்ஸுங்க இதை வச்சு தான் ஹேர் ஹேர்டோ வந்து நான் பண்ணியிருந்தேன் இவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற ஜுவல்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட சூரியாஸ் ப்ரைடல் கலெக்ஷன்ஸ்லேருந்து கொடுத்த ஜுவல்ஸ் தாங்க இவங்களோட ஒர்க் வந்து மேக்ஸிமம் நான் வந்து முடிச்சு கொடுத்துட்டேங்க முடிச்சுட்டு தான் நான் வந்து இங்கேருந்து கிளம்பினேன் நான் இங்கேருந்து வந்து வீட்டுக்கு போய்ட்டு ரெடி ஆகிட்டு போனேன் லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனுக்கு இங்கே ப்ரைடோட பிளேஸ்லேருந்தே வந்து நான் ரெடி ஆகிக்கிட்டேன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேருந்தே வந்து ரெடியாகி ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரியான பேக்கிங் வந்து நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தேங்க அது நான் எங்கே போனாலும் வந்து அந்த பேக்கிங் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருந்துச்சு அது எனக்கு ரெடியாகி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஜீவித்ரா பாய் ஆமாண்டா போயிட்டு வரேன் பாய் 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 நடுராத்திரியும் கூட இல்லை அதுக்கும் முன்னாடி நைட்டில் ஆரம்பிக்கிற முன்னாடி வந்துடுவேன் நான் சரிடா பாய் ம் பாய் இதே டைமில் வேறு ப்ளேஸில் வேறு ப்ரைடல் மேக்கப்ஸும் இருந்துச்சுங்க இந்த ஒர்க்கெலாம் வந்து நம்ம இருந்து வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஒர்க்லாம் பண்ணிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஃபோட்டோஸ் அமைச்சுட்டே இருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டே வந்து நான் ரிசப்ஷனுக்கு வந்து கிளம்பி காரில் போயிட்டே இருக்கும்போது எடுத்த வீடியோ தான் இது இந்த டைமில் மித்து யுகி எல்லாத்தையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு கல்பனா வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து சேர்ந்துட்டு அப்படிங்க அப்புறம் ரிசப்ஷனுக்கு வந்து நான் வந்து சேர்ந்துட்டேங்க அங்கே ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து மண்டபத்திலே நண்டுக்குருவி கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம இங்கே ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு எட்டு எட்டரைக்கு வந்து கிளம்பிட்டோம்னா வீட்டுக்கு போய்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு பத்தரை மணிக்கு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேங்க ஆனால் அன்றைக்கி பயங்கரமான முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால பயங்கரமான டிராஃபிக்கே நாங்கள் மண்டபத்தில் ஒம்போது மணிக்கு கிளம்புனவங்க பத்தரை மணிக்கு தான் வீட்டுக்கு போய் சேர்ந்தோம் போனோன்னே ரெடி ஆகிட்டு அடுத்த மேக்கப் தாங்க வந்து டைம் சரியாக இருந்துச்சு பதினோரு மணிக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ கொஞ்சம் நேரம் கூட ரெஸ்ட் இல்லைங்க ரெஸ்ட் இல்லாமல் வந்து அடுத்த நாள் மேக்கப்புக்காக நான் வந்து இப்போ கிளம்பியாச்சு பதினொன்று பதினொன்றுடா பார்த்த இப்போ இருபதாம் தேதி பிரைட்ஸ்க்கான ஒர்க்கெலாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இது வந்து பத்தொம்பதாம் தேதி இருந்தே வந்து இப்போ நாங்கள் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்மளோட பிரைடு ஜீவித்ரா பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணிக்கே ரெடி ஆகிற மாதிரி இருந்துச்சுங்க என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கோயிலில் வந்து முகூர்த்தம் அதனால் அவங்களுக்கு வந்து ரெ முன்னாடி ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க ரெண்டரை மணிக்கு வந்து இவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு மேக்கப் இருக்குது இதுக்கு நான் போகணும் நைட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேக்கப் பண்ணும்போது ஐப்ரோஸ் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்குது காலையில் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்போ அதனால் அவங்களுக்கு வந்து த்ரெட்டிங் பண்ணி ஐப்ரோஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்களோட மேக்கப் முடிச்சாச்சு நல்ல ஒரு க்ளாஸியான ஸ்கின் டோனில் வந்து அவங்களுக்கு மேக்கப் வந்து அமைஞ்சிருந்துச்சுங்க முன்னாடி நான் நைட்டே நாங்கள் வந்து மேக்கப்புக்கு வரும்போது என்னோட ரெண்டு அசிஸ்டண்ட்டை வந்து இங்கே நாங்கள் விட்டுட்டு போயிருந்தாங்க அவங்களும் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நான் மேக்கப் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டரை மணி ஆயிடுச்சு இவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான நெத்திச்சுட்டு வந்து இந்த மேக்கப் வந்து யூஸ் பண்ணியிருந்தேங்க இந்த நெத்திச்சுட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு இருந்துச்சு ரெண்டு சைடில் எந்த சைடு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு உங்களுக்கு எந்த சைடு பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் இவங்க முகூர்த்தமுக்காக ஆரி ஜட மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க ஆரி நெட் வச்சு அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஹேர் டூ வந்து பண்ணியிருந்தேங்க சாரீக்கு மேட்சான ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து பண்ணியாச்சு இவங்களுக்கான மேக்கப் வந்து மேக்ஸிமம் வந்து நான் முடிச்சுட்டு தாங்க வந்து கிளம்புனேன் இப்போ நம்ம ஜீவித்ராக்கு பண்ணியிருந்தேன் செகண்ட் ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க என்னால் வந்து ஃபுல் ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து என்னால் போக முடிஞ்சுது டைமிங் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து முதலே வந்து பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்ததுனால மேக்ஸிமம் ஒர்க் எல்லாமே உங்களுக்கு வந்து முடிச்சுட்டேங்க நான் இப்போ எனக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு ப்ரைடல் மேக்கப் இருந்துச்சுங்க ப்ளஸ் வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்குள்ளே நான் வந்து நம்மளோட ஃபங்க்ஷனுக்கு வந்து சேரணும் அதனால் ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து எனக்கு டூ தேர்ட்டிக்கே இருந்ததுனால நான் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து முடிச்சு கொடுத்தாச்சு டூ தேர்ட்டின் போது நான் இங்கேருந்து வெளியவே கிளம்பிட்டேங்க இனி வந்து கோயம்புத்தூர் வந்து நான் ட்ராவல் பண்ணி போகணும் ஜீவித்ரம் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பணும்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க அவங்களும் வந்து கிளம்பிட்டாங்க நானும் வந்து கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன் ரொம்ப வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்குறேங்க அப்புறம் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்னோட அசிஸ்டன்ஸ் வந்து ஏற்கனவே போய் நான் இன்னொரு கோயம்புத்தூர் பிரைட் சொல்லியிருந்தீங்களே அவங்களுக்கு மேக்ஸிமம் ஒர்க் வந்து முடிச்சுட்டாங்க ஃப்ரண்ட் ஹேர் செட்டிங்கும் ஃப்ளார் செட்டிங் ஒர்க் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அங்கே வந்து எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒர்க் மட்டும்தான் எனக்கு வச்சுருந்தாங்க அந்த ஒர்க்கும் வந்து நான் முடிச்சு கொடுத்துருந்தாங்க அங்கேருந்து வந்து நான் கிளம்பினேன் வரும்போது பார்த்தீங்கன்னா சுடிதாரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பேன் திடீர்னு பார்த்தா சாரியில் இருப்பேன் நான் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நான் ஜீவித்ராவோட பிளேஸ்லேயே வந்து நான் ரெடி ஆகிட்டு தான் வந்து வந்தேன் ஏன்னா இங்கேருந்து நேராக வந்து நான் மண்டபத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் அதனால் இங்கே வந்து ரெடியாக இருக்க எனக்கு டைம் இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஜீவித்ராங்கிற ப்ரைடுக்கு மேக்கப் பண்ணுற பிளேஸ்லேயே வந்து நானும் ரெடி ஆகிட்டேங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கறேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலையாளி பிரைடு இவங்க இந்த மாதிரியான ஹேர் டூ தான் வந்து கேட்டிருந்தாங்க நிறைய மல்லிப்பூவெலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரியான ஹேர் டூ கேட்டிருந்தாங்க மல்லிப்பூ ப்ளஸ் வந்து ஆர்கிட்டும் வந்து நாங்கள் வச்சு ஒரு ஹேர் டூ வந்து பண்ணி ஆமா ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னாங்க இப்ப நான் பண்ண ரெண்டு பிரைடுமே வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ரெண்டு பிரைட்ஸ்மே வந்து நேரில் வந்து வர முடியாத சூழ்நிலைங்க அவங்களோட வெட்டிங்க்கு சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின் அவங்க வந்து கொச்சின்லேருந்து வந்து நம்மளுக்கு மேக்கப் வந்து புக் பண்ணியிருந்தாங்க ஆனால் வெட்டிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கோயம்புத்தூரில் இந்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து அவங்க வாட்ஸ்அப்லேயே தான் வந்து நம்மக்கிட்ட செலக்ட் பண்ணாங்க அவங்க வந்து ஒரு மலையாளி பிரைட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான ஜுவல்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க இது வந்து ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஜுவல்ஸ் மாதிரிங்க இது வந்து செட்டாக கிடைக்காது சிலதெல்லாம் வந்து அவங்களுக்கு சூட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நெஞ்சி சுட்டி கமல் மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா கொண்டு போயிருந்தோம் இதெல்லாம் வந்து நம்மளோட டீமும் நானும் சேர்ந்துட்டு ரொம்ப நீட்டாக வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தேங்க இன்றைக்கூட செகண்ட் ப்ரைடோட ஒர்க்கும் வந்து ரொம்ப சூப்பராக முடிச்சு கொடுத்தாச்சுங்க இதோட இல்லைங்க இதை முடித்த உடனே நான் வந்து ஃபங்க்ஷனுக்கும் வந்து ரொம்ப சீக்கிரமாக போய் சேரணும் இந்த ஒர்க்கு நான் முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி நாலரை இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்து கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சுங்க போகிற வழியில் வந்து என்னால் வீடியோஸ் வந்து எதுவுமே எடுக்க முடியல ஃபங்க்ஷனுக்கு வந்து கரெக்ட் டைமுக்கு நான் போய் சேர்ந்துட்டேன் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அங்கே இருந்தேங்க எங்கள் வீட்டிலையும் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க அந்த டைம் இன்றைக்கி இதே முகூர்த்தம் டைமுக்கு நம்மளுக்கு ஆறு ப்ரைடல் மேக்கப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி வந்து பிரைடல் மேக்கப்ஸ் எல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டோன்னு சொல்லிட்டு நம்மளோட அசிஸ்டன்ஸும் வந்து ஒர்க்கெல்லாம் வந்து ஃபோட்டோஸும் வீடியோஸும் வந்து எனக்கு அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு ஒரு மேக்கப்பும் வந்து அவ்வளோ அழகாக வந்து பண்ணி அனுப்பிச்சிட்டே இருந்தாங்க இவ்வளோ ஃபங்க்ஷன் இவ்வளோ ரஷ் டைம்லேயுமே வந்து நம்ம எல்லா மேக்கப்புமே நல்லா முடிச்சு சாட்டிஸ்ஃபைட் பண்ணி கொடுத்துருக்கோம்னு மன திருப்தியாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு ஹேர் எல்லாமே ம் ஓகே இன்றைக்கி ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா நல்ல டீப் ஸ்கின் டோன் அப்புறம் ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின் டோன் சொல்லிட்டு நிறையா ஸ்கின் டோன் வந்து நம்மளுக்கு வந்து மேக்கப்புக்கு வந்திருந்தாங்க ஆனால் ஒவ்வொரு மேக்கப்புமே நல்லா முடிச்சு எனக்கு வந்து ஃபோட்டோஸ் அமுச்சிட்டே இருந்தாங்க பிரைட்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் காட்டை நான் நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுலேயும் வந்து முழு மனசோட எல்லோரும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அப்புறம் ரிவ்யூஸ் எல்லாம் எடுத்து அனுப்பும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா இந்த ஒரு நாளுக்காக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கிறோங்க இதுக்கப்புறம் இது தான் நடக்கும் இது தான் நடக்கும் இதுக்கு இதெல்லாம் தேவை இந்த டைம்கெலாம் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பண்ணணும் இந்த எல்லா புக்கிங்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே வந்த புக்கிங்ஸுங்க அதனால் வந்து மேரேஜையும் விட முடியல மேக்கப்ஸையும் விட முடியல எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நல்லா பண்ணிகிட்டே வந்துட்டுருக்குறோம் இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாம தாங்க போயிட்டு இருந்துச்சு ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் ரொம்ப ஒரு ரொம்ப டயர்டாகிட்டேன் என்னால் செய்யவே முடியல அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு இன்னும் கூட ரெண்டு மேக்கப் நான் போக வேண்டியது இருக்குது எப்படிடா போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்தேன் தூங்காமையே வந்து ரெண்டாவது நாளும் இருக்குதுங்க ஆனால் நல்லபடியாக நம்மளோட மேரேஜ் ஃபங்க்ஷனும் வந்து முடித்தாச்சு இனி வந்து சம்மந்தி விருந்து மட்டும்தான் இருக்குது அதுக்கு தான் நான் போகணும் இப்போ நான் காலையில் மேரேஜ் முடிச்சுட்டு இடையிலே வந்து ஜீவித்ராவுக்கு ரிசப்ஷன் மேக்கப்பும் ஒன்று பேலன்ஸ் இருந்துச்சுங்க அந்த மேக்கப்புக்கு இப்போ வந்தாச்சு நான் ஒரு மேக்கப்புக்கு நான் கண்டிப்பாக வரேன்னு சொல்லிவிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டேன் அப்படின்னா கம்பல்சரியாக அந்த மேக்கப்புக்கு என்ன சுச்சுவேஷன்னாலும் நான் போயிடுவேங்க இந்த டைம் வந்து ரொம்பவே முடியாத சூழ்நிலை இருந்தாலும் என்னோடய ரெண்டு அசிஸ்டன்ஸ் வந்து ஏற்கனவே அனுப்பிச்சி விட்டு அவங்க சில ஒர்க்கெல்லாம் எனக்கு பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் மேக்ஸிமம் ஒர்க் வந்து ஜீவித்ரா நான் தான் போய் பண்ணினேன் அவங்க வந்து ஃப்ரீ ஹேர் டூ மாதிரி வேண்டாம் ஆனாலும் வந்து கொஞ்சம் எனக்கு ட்ரெண்டியாக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க கேர்ள் செட் வேணும் ஆனால் வந்து அது ஃப்ரீ ஹேர் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி போனே டைல் மாதிரி ஒரு ஹேர் டூ கொடுத்துருந்தாங்க இதில் வந்து கேர்ள்ஸ் வர மாதிரி அவங்க சாரிக்கு மேட்ச் ஆன ஃப்ளார்ஸ் வந்து கொடுத்துருந்தேங்க பேபி பிரத் ஃப்ளாரில் வந்து அவங்களுக்கு வந்து ஃப்ளார்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம் இந்த ஒர்க் வந்து எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து பதினோரு மணி ஆயிடுச்சுங்க இதை முடிச்சுட்டு சம்மந்தி விருந்து இருந்துச்சுங்க அதையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் போனேன் போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்து இன்னொரு மேக்கப்புக்கு கிளம்பி போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சேம் டைமில் வந்து ரெண்டு ப்ரைடல் ஒர்க்குங்க இப்போ வந்து நான் வந்து துர்கா அப்படிங்கிற பிரைடுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் காலையில் கோயம்புத்தூரில் ஒரு மலையாளி பிரைடுக்கு மேக்கப் பண்ணாங்களேங்க ஒரு டீமு அவங்க வந்து இப்போ பரமக்குடி போயிட்டாங்க அங்கேயும் இதே டைமில் ஒரு பிரைடு வந்து ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க இவங்க என்கிட்ட மேக்கப் புக் போதே வந்து ரிசப்ஷன் மேக்கப் மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சுங்க ரெண்டு மேக்கப் மட்டும் தான் எனக்கு வந்து புக் ஆகிருந்துச்சு ஆனால் முகூர்த்தமுக்கு அப்போவே வந்து அஞ்சு மேக்கப் புக் ஆயிருந்துச்சு அதனால முகூர்த்தமுக்கு என்னால் பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் நம்ம நம்மளோட சீனியர் ஸ்டாஃப் யாராச்சும் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்க ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ ரிசப்ஷனுக்கு நான் வரேன்னு சொல்லியிருந்ததுனால எனக்கு அவ்வளோ டயர்டாக இருந்தாலும் துர்காவுக்கு ஒர்க் முடிச்சிட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் துர்காவுக்கு வந்து ஒர்க் பண்ண வந்தாச்சுங்க துர்காவுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர்டூ கொடுத்துருந்தோம் அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஹேர் டூ இந்த மேக்கப்பில் பார்க்குறக்கு அவங்க ஒரு டால் மாதிரியே இருந்தாங்க நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்துச்சுங்க இந்த மேக்கப்பில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா மேக்கப்புமே வந்து நல்லபடியாக முடித்தாச்சு இந்த மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மூச்சையே நல்லா உடம்புச்சி முடிஞ்சுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து மேக்கப்பும் முடிக்கணும் ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு டென்ஷனாக இருந்தேன் எல்லாமே நல்லபடியாக முடித்தாச்சு இன்னும் ஒரே ஒரு டென்ஷன் தாங்க இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பரமக்குடியில் வந்து நம்மளோட டீம் வந்து மேக்கப்புக்கு போயிருக்கிறாங்க அவங்களும் நல்லபடியாக முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் தான் இந்த டே வந்து எனக்கு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் அந்த ஒர்க்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோலேயே பார்க்கலாங்க ஒரே நாளில் இவ்வளோ ப்ரைடல் மேக்கப்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தாங்க இந்த ஒர்க்கெல்லாம் நான் வந்து எடுப்பேன் கிட்டத்தட்ட நான் உங்கள் ஒரு எட்டு மேக்கப்புக்கு மேலே வேண்டான்னு சொல்லியே விட்டுருப்பேங்க ஏன்னா இவ்வளோ ப்ரைடல் மேக்கப்ஸ் புக் ஆயிடுச்சு ப்ளஸ் வந்து ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ணும் அப்படிங்கிறதுனால நான் நிறைய மேக்கப் வந்து வேண்டான்னு சொல்லி விடுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா நாங்க புக் பண்ண மேக்கப் எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அதே மாதிரியே வந்து சூப்பராக பண்ணியாச்சுங்க இன்னைக்கு ஆறாவது பிரைடோட ஒர்க்கும் வந்து சூப்பரா முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட டீம்ல இருந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணத்துக்கு வந்துட்டு நான் வந்து புக் பண்ணேன் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க என்னோட ஸ்கின் டோன் என்னவோ அதுதான் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா வந்து ஜெல் தான் இருக்கு ரொம்ப சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் அக்கா ஆஹ் உண்மையிலேயே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப கைண்ட் கைண்டா நம்மளை வந்து போட்டோ ப்ரெஷர் பண்ணாம ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க நீ உங்க வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நீங்க தாராளமாக வந்து சூர்யாக்காவை வந்து கண்டிப்பாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்க ரொம்பவே நல்லா பண்ணி கொடுப்பாங்க எந்த குறையுமே சொல்ல முடியாது இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் என்னோட வெட்டிங் ஆல்பத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக என்னை போட்டு ஆட்டி இருந்த ஒரு ரெண்டு நாள் ரொம்ப நல்லபடியாக வந்து முடிச்சாச்சுங்க இதெல்லாம் உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் முக்கியமாக சொல்ல போனோம் அப்படின்னா உண்மையாலுமே இப்போ நம்மளோட பார்லர் வந்து நல்லா வந்து போயிட்டுருக்குது அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸான நீங்களும் தாங்க ஏன்னா நம்மளோட வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய ப்ரைடல் மேக்கப்ஸ் வந்து புக் பண்ணுறீங்களுங்க பண்ணும்போது என்கிட்ட எந்த ஒரு டவுட்ஸ் எதுவுமே கேட்குறதுல என்னை வந்து முழுசாக நம்பி வந்து வரீங்க அந்த ஒர்க்கும் நான் நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பயத்தோடையே தான் பண்ணுவேன் ஆனால் அதே மாதிரியே ஒர்க் வந்து நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க இவ்வளோ ரஷ்ஷான டேஸ் வந்து ரொம்ப நல்லபடியாக போகிறதுக்கு என்னோடய ஃபேமிலி வந்து ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்தாங்களேங்க அதோட என்னோடய டீம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் என்னோடய கிளைண்ட்ஸ் கூட வந்து எனக்கு டைமுக்கு தகுந்த மாதிரியான என்னை ரொம்ப புரிஞ்சிக்கிட்டு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இந்த நேரத்தில் இவங்க எல்லாத்துக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க எல்லாத்தையும் விட முக்கியமாக என்னை அந்தந்த டைமுக்கு அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண நம்மளோட டிரைவர்ஸ் எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க ஏன்னா எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒர்க் இல்லைங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஸ்டன்ஸ் தான் ஆனால் கரெக்ட் டைமுக்கு என்னை வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க நம்மளோட அப்டேட்ஸ்லாம் நீங்கள் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா சூரியாஸ் மேக்கப் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நினச்சா பண்ணலாங்க எல்லா ப்ரைடல் சர்வீஸுமே வந்து நாங்கள் வந்து ஒரே ப்ளேஸில் வந்து கொடுத்துட்ருக்குறேங்க நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம்